இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டி இல்லை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் 2026 தான் இலக்கு என்று ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டி இல்லை என்பதை விளக்கியிருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே திமுக தரப்பிலான வேட்பாளர், அதேபோன்று பாமக தரப்பு வேட்பாளரும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் களத்தில் இருக்கக்கூடிய நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, போட்டியிடாததற்கான காரணமாக அக்கட்சி தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது? அபிநயா, விஜய் தன்னுடைய கட்சியை அறிவியபூர்வமாக அறிவித்த போது, அதாவது பிப்ரவரி 2 அறிவித்த போதே, நாங்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவோம் என்று கூறியிருந்தார். அதை தான் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் மூலமாகவும் விளக்கியிருக்கார்கள். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் நாங்கள் போட்டியிடுகிறோம், அதற்கு முன்பாக இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்கள் என எது வந்தாலும் அதில் நாங்கள் போட்டியிடுவது இல்லை என அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். இந்த இடைத்தேர்தலில், அதாவது விக்கிரவாண்டி நடைபெற இருக்கக்கூடிய அந்த தொகுதி தேர்தலில், தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடுமா அல்லது யாருக்காவது ஆதரவு அளிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு அவருடைய கட்சி சார்பில் இருந்து வந்த நிலையில் தான் இந்த அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக யாருக்கும் ஆதரவு கிடையாது, அது மட்டுமில்லாமல் போட்டியிடுவதும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். முதல் மாநில மாநாட்டில் தங்களுடைய கொள்கை மற்றும் கோட்பாடுகளை கூறி அதில் இருந்து மக்கள் சந்திப்பு என பல்வேறு விஷயங்களை செய்ய இருக்கிறோம். எங்களுடைய இலக்கு 2026 தேர்தல் தான் என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அபிநயா, 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தங்களுடைய இலக்கு என்பதை மீண்டும் ஒருமுறை தமிழக வெற்றிக் கழகம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. முக்கியமாக இந்த இடைத்தேர்தல் என்பது அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் இதனை புறக்கணித்திருப்பதற்கு என்ன மாதிரியான பார்வையை பெறுகிறது செந்தில்ராஜா? அபிநயா, பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த இடைத்தேர்தலில் கவனம் செலுத்தி வரக்கூடிய நிலையில் தான் தற்போது கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய இந்த நடிகர் விஜய் இந்த தேர்தலில் போட்டியில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். ஏனால் தங்களுடைய இலக்கு என்பது 26, அதை முழுமையாக அந்த தேர்தலில் தான் போட்டியிட வேண்டும், அதற்கு முன்பாக போட்டியிட வேண்டாம் என அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் 234 தொகுதிகளில் போட்டி என்ற ஒரு பெரிய இலக்கை நோக்கியே பயணிக்க வேண்டும், அதற்கு முன்பாக மக்களுடைய சந்திப்பு மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நடத்தி அதில் தங்களுடைய கொள்கைகளை கூறி அதற்கு பிறகு தேர்தலை சந்தித்தால்தான் அது சரியாக இருக்கும் என்று அவர்களுடைய தரப்பில் வந்து எண்ணுகிறார்கள். அதற்கு முன்பதாக இந்த உள்ளாட்சி தேர்தலோ அல்லது இடைத்தேர்தலோ போட்டியிட்டால் அது சரியாக இருக்காது, தங்களுடைய கட்சிக்கு அது பலத்தை சேர்க்காது என்ற ஒரு கருத்தை வந்து அவர்கள் முன்னிலைப்படுத்தி அந்த விவாதம் நடத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதாவது முழுமையாக ஒரு தேர்தலை சந்திச்சு மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அபிநயா,